விக்ரமாதித்தன் கதைகள் வேதாளம் சொல்லிய புதிர் கதைகளை கேட்க தயாரா இருக்கீங்களா? முதல் கதை பத்மாவதி கதை. வாரணாசின்னு ஒரு நகரம் இருக்கு. என்றைக்கும் வற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவ நதியான கங்கை அங்கு ஓடுது. முன்னொரு காலத்துல அந்த நகரத்துல பிரதாப மகுடன்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு வஜ்ரமகுடன்னு ஒரு மகன் இருந்தான். தந்தையைப் போலவே மகனும் வீரம் நிறைந்தவன். அழகில் மன்மதனுக்கும் மேம்பட்டவன். அவனுக்கு புத்தி சரீரன்ற பெயருடைய ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஒரு மந்திரி குமாரன். அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான். ஒரு சமயம் ரெண்டு பேரும் பொழுது போக்குறதுக்காக வேட்டையாட போனாங்க. துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டே அவங்க காட்டில் நெடுந்தூரம் போயிட்டாங்க. அங்கே மொக்கு அவிழ்ந்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அழைப்பதை போல காற்றுல அசைந்து ஆடுச்சு. குயில்கள் பாடி வரவேற்றன. அந்த காட்டின் நடுவில் அழகிய ஏரி ஒன்று இருந்தது. வர்ண தாமரைகள் பூத்து விளங்கிய அது தெய்வலோக தடாகமோன்னு நினைக்கும்படி அமைந்திருந்தது. அதில் மங்கை ஒருத்தி தோழிகளோட நீராடி விளையாடிக்கிட்டு இருந்தா. ஜலக்கிரீடை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவ. அவளோட அழகு அந்த ஏரிக்கே ஒரு தனி வனப்ப அளிச்சது. அவளுடைய கடைக்கண் பார்வையில் மயங்கிய ராஜகுமாரன் தன் உள்ளத்தை பறி கொடுத்துட்டான். அவ்விதமே பத்மாவதியும் ராஜகுமாரனின் அழகில் மயங்கி அவன் மேலே மோகமுற்று தன் வசம் இழந்தா. குளிச்சுக்கிட்டு இருந்த அவ தன் நிலையை மறந்து நாணத்தை துறந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ராஜகுமாரனும் அவளையே பார்த்து நின்னான். அப்போ அவ விளையாட்டா ஒரு தாமர பூவை பறித்து தன் காதில் சூடிக்கிட்டா. காதில் அணியும் தந்த பத்திரங்கிற ஆபரணம் போல அந்த பூவை நீண்ட நேரம் சுருட்டிக்கிட்டு இருந்தா. பிறகு மற்றொரு பூவை பறித்து தன் தலையில் சூடிக்கிட்டா. இதையெல்லாம் அவ சகஜமாக செஞ்சதால அவளுடைய தோழிகள் இதை விளையாட்டாவே நினச்சாங்க. அவளோட செயலை பார்த்து நின்ன ராஜகுமாரனுக்கு அதன் உட்கருத்து ஒன்றும் விளங்கலை. ஆனால் கூறிய புத்திமானான புத்தி சரீரன் அதை உடனே உணர்ந்துக்கிட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த மங்கை கரையேறி தன் தோழிகளுடன் தன்னோட ஊருக்கு போயிட்டா. அங்கு போனதுக்கப்புறமும் அவளுடைய உள்ளம் தடாக கரையில் கண்ட ராஜகுமாரனையே நினச்சிக்கிட்டு இருந்தது. ராஜகுமாரனோ அவ புறப்பட்டு போன பிறகு மந்திர சக்தியை இழந்த வித்யாதரனை போல ஏதும் செய்ய இயலாதவனா ஆகி தன் நகரம் திரும்பினான். அவளை பார்க்கணுங்கிற ஏக்கத்தால அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே வந்தது. ஒரு நாள் அவன் தன் நண்பனான புத்தி சரீரனோட தனியா பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ, நண்பா, ஏன் வருத்தமா இருக்க? அந்த பெண்ணை நீ சுலபத்தில் அடைஞ்சிட முடியும். நான் மந்திரி குமாரன். அதை கேட்ட வஜ்ரமகுடன் ஆச்சரியமடைந்து, அது எப்படி முடியும்? அவ யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவ? என்ன பேரு? இது போன்ற ஒரு விவரமும் தெரியாதே. அப்படி இருக்க வீணா என் உள்ளத்துல ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாத்த பார்க்கறியான்னு கேட்டான். இதை கேட்ட புத்தி சரீரன் ஆச்சரியப்பட்டு, என்ன, அவ தன்னை பற்றின விவரங்களை ஜாடமாடையா தெரிவிச்சாளே, அதை நீ பார்க்கலையான்னு கேட்டான். நண்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ முககாந்தியை பார்த்து நான் மயங்கி நின்னுட்டேன். அவ தாமரப்பூவை தன் காதில் வச்சுக்கிட்டதால நான் கர்ணோத்பலன் என்னும் அரசனுடைய நாட்டை சேர்ந்தவளுங்கிறத அறிவிச்சா. அந்த பூவை காதணியான தந்த பத்திரம் போல சுருட்டியதால அங்கேயுள்ள தந்த சிற்பி ஒருவன் மகள் என்பதையும் குறிப்பிட்டா. தாமரப்பூவை எடுத்து தலையில் சூடியதால தன் பெயர் பத்மாவதி என்றும், கையை நெஞ்சகத்தின் மீது வச்சுக்கிட்டு கடைக்கண்ணால் உன்னை பார்த்ததால அவ இதயம் உனக்கே சொந்தமாகிடுச்சுன்னும் அறிவித்தா. உண்மையாவே இப்போ கலிங்க தேசத்தில் கர்ணோத்பலன் என்னும் அரசன் இருக்கான். அவனுடைய ஆஸ்தானத்தில் தந்த சிற்பிகளுள் சிறந்தவனான சங்கிராமவர்த்தனன் என்பவன் இருக்கான். அவனுக்கு பத்மாவதி என்கிற பெண் ஒருத்தியும் இருக்கா. மூ உலகத்திலும் அவ அழகுக்கு ஈடானவ இல்லை. அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வர்றானாம். இந்த விவரங்களை பிறர் கூற நான் கேட்டிருக்கேன். அதனால் அவ ஜாடைகளால் தன் விவரங்களை உனக்கு அறிவித்ததுமே அவற்றின் உட்பொருளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
மந்திரி குமாரன் இவ்வளோ விளக்கமாக சொன்னதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்தி கூர்மையை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். தன் இஷ்டம் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு ஏற்பட்டது. ஆகவே நண்பன்கிட்ட இதை பற்றி இன்னும் விவரமாக கலந்து பேசி ஆலோசித்தான். பிறகு மறுபடியும் வேட்டைக்கு போவது போல அவங்க அரண்மனையை விட்டு கிளம்பினாங்க. ஆனால் அவங்க காட்டுக்கு போகலை, பத்மாவதி இருக்கும் நகரத்தை நோக்கி போகவே திட்டமிட்டிருந்தாங்க. அதனால் ராஜகுமாரன் நடுவழியில் தன் குதிரையை தட்டிவிட்டு பரிவாரத்திடமிருந்து தந்திரமாக பிரிந்து தன் நண்பன் மட்டும் பின்தொடர கலிங்க தேசத்துக்கு போனான். அங்கே கர்ணோத்பலன் ஆண்டு வந்த நகரத்தை அடைந்து தந்த சிற்பியின் ஜாகையை அவர்கள் தேடி அலைந்து கண்டுபிடிச்சாங்க. பிறகு இருவரும் பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு போய் தங்கினாங்க. மந்திரிகுமாரன் குதிரைகளை மறைவான இடத்துல கட்டி புல்லை போட்டு தண்ணி காட்டிட்டு வந்தான். பிறகு அந்த கிழவி கிட்ட, அம்மா, இந்த ஊரில் சங்கிராமவர்த்தனர் என்னும் தந்த சிற்பி ஒருத்தர் இருக்காரே, அவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். இதை கேட்ட கிழவி அவங்கிட்ட பணிவா, அவரை எனக்கு நல்லா தெரியும், நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், அவர் என்ன தம் மகளின் செவிலித்தாயாக அமர்த்தியிருக்காரு, இருந்தாலும் நான் இப்போ அங்கே போகிறது இல்லை, அதற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் எனக்கு இல்லை, என் மகன் ஒரு சூதாடி, என் துணிமணி எதையாவது பார்த்துட்டா அவன் உடனே அதை எடுத்துட்டு போயிடுறான்னு சொன்னான். மந்திரிகுமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை கொடுத்தது. உடனே அவன் கிழவிக்கு தன் மேலாடையை கொடுத்ததோட வேறு பரிசுகளையும் கொடுத்தான். பிறகு அவகிட்ட, அம்மா, எங்களுக்கு நீங்க தான் தாய், ஆகவே ரகசியமாக எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், தந்த சிற்பியின் மகளான பத்மாவதி கிட்ட போய் நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கான், அவன் உன் மேலே மோகம் கொண்டிருக்கும் செய்தியை உனக்கு அறிவிக்கவே என்ன அனுப்பி வச்சான்னு ரகசியமாக தெரிவிக்க வேணும்னு கேட்டுக்கிட்டான். முன்னதாகவே பரிசுகள் அளித்து கிழவியை தங்கள் வசம் ஆக்கிக்கிட்டதால கிழவி அவங்க கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பத்மாவதியை பார்க்க போனான். போனவ சீக்கிரமாகவே திரும்பி வந்துட்டா. உடனே அவளை ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் சூழ்ந்து கொண்டு வந்த சமாச்சாரம் என்னவாச்சுன்னு விசாரிச்சாங்க. கிழவியோ அழமாட்டா குறையா பின்வருமாறு சொன்னான். நான் அவகிட்ட போய் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக சொன்னேன். அதை கேட்ட அவ என்னை மிகவும் கோவிச்சு கற்பூரத்தில் தோய்ச்ச தன் இரண்டு கைகளால் என்னை இரு கன்னங்கள்லையும் அடிச்சிட்டா. அவமானத்தால் நான் மனம் உடைஞ்சு திரும்பிட்டேன். இதோ பாருங்க, என் கன்னத்தில் அவ விரல் அடையாளங்கள்னா கிழவி. கிழவி இப்படி சொன்னதுமே ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாதுங்கிற நினைப்பால் உள்ளம் உடஞ்சிடுச்சு. இருந்தாலும் மந்திரிகுமாரன் அவன் உள்ளத்தை வாடாமல் தேற்றினான். அதைரியப்படாத நண்பா, அவ தன் உள்ள கிடக்கைய காட்டிக்காம கிழவியை கோவிச்சுக்கிட்டு அவ முகத்தில் கற்பூரம் தோய்ந்த 10 விரல்களால் அடித்து அனுப்பி வச்சதால் இப்போது நிலா காலமானதால் ஏற்ற சமயமில்லை, நிலா நாள் 10 போகட்டும், அதுவரையில் பொறுத்துக்கோங்கங்கிறத தெரிவிச்சிருக்கான்னு சொல்லி அவனுடைய சோர்வை போக்கினான். மந்திரிகுமாரன் இவ்விதம் தேறுதல் சொன்னதால் மனசமாதானம் கொண்ட ராஜகுமாரன் கடை தெருவுக்கு போய் தான் கொண்டு வந்த பொண்ணில் கொஞ்சம் விற்று வந்தான். அந்த பணத்தை கொடுத்து கிழவியை தங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்ய சொன்னான். இவ்விதம் 10 நாட்கள் கழிந்ததும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு வர கிழவியை மறுபடியும் பத்மாவதி கிட்ட இருவரும் அனுப்பி வச்சாங்க. அவ்விருவரும் அளித்த உபசரிப்பில் அவ மயங்கி போயிட்டா. ஆகவே மறுத்து சொல்லாமல் அவ பத்மாவதியின் மாளிகைக்கு போய் திரும்பினா. நான் இன்றைக்கு அங்கே போய் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தேன். அவ என்னை வம்புக்கு இழுத்து உங்ககிட்டேருந்து ஏதோ செய்தி கொண்டு வந்திருப்பதா வாதம் செய்தா. 3 விரல்களை செம்பஞ்சு குழம்புல நினச்சி அதனால் என் மார்பில் அடித்து அனுப்பிட்டான்னு சொன்னான். கிழவியின் வார்த்தைகளை கேட்ட புத்திசாரீரன், நண்பா, சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இன்னும் 3 இரவுகளுக்கு அங்கே வர முடியாதுங்கிறத உணர்த்தி இருக்கான்னு தைரியம் சொன்னான். அதே போல 3 நாட்கள் 2 பேரும் பொறுத்திருந்துட்டு கிழவியை மீண்டும் பத்மாவதி கிட்ட அனுப்புனாங்க. தன் மாளிகைக்கு வந்த கிழவியை பத்மாவதி வரவேற்று உட்கார வச்சு அன்போடு உபசரித்தா. பகல் முழுவதும் வயிறார உண்டு பத்மாவதியோட காலம் கழிச்சா கிழவி.
காலையில் வீட்டுக்கு கிளம்புனதும் தெருவாசல்ல பெருத்த கூக்குரல் கேட்டது. மதம் பிடிச்ச யானை ஒன்று அதன் கட்டுத்தறியிலிருந்து சங்கிலியை அறுத்துக்கிட்டு கிளம்பிடுச்சு. தெருவில் அங்குமிங்கும் ஓடி மக்களை காலால் மிதிச்சுக்கிட்டு வருதுன்னு மக்கள் கூக்குரல் எழுப்பினாங்க. உடனே பத்மாவதி கிழவிக்கிட்ட, நீ ராஜவீதி வழியாக போகக்கூடாது, மத யானையினால் உனக்கு ஆபத்து நேரிடக்கூடும், என்னோட வா, வேற வழியாக அனுப்பி வைக்கிறேன், உன்னை ஒரு ஆசனத்தில் கட்டி கயிறு கொண்டு இந்த ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இறக்கி விடுறோம், நீ அந்த இடத்துல உள்ள மரத்தில் ஏறி மதில் சுவரை தாண்டி கீழே இறங்கு, அந்த வழியாக போனால் எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு தெரிவித்தா. அவ்வாறே கிழவியை கயிறு கொண்டு தோட்டத்தில் இறக்கி விட்டா. கிழவி அவ சொன்ன வழியாக போய் வீட்டை அடைஞ்சா. அவ என்ன செய்தி கொண்டு வர போகிறாளோன்னு காத்திருந்த ரெண்டு பேர்கிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னா. நண்பா, உன் ஆசை நிறைவேறியது, நீ எந்த வழியாக போய் அவளை அடைய வேண்டுங்கிறதையும் அவ தந்திரமாக நமக்கு உணர்த்திட்டா. ஆகவே சூரியாஸ்தமனம் ஆனதும் அவ குறிப்பிட்ட வழியாகவே போய் அவளை நீ சந்திக்கலாம்னு சொன்னான் மந்திரி குமாரன். ராஜகுமாரனும் அதே போல இரவு வந்ததும் புறப்பட்டு போய் சுவரை தாண்டி தோட்டத்தை அடைஞ்சான். அங்கே மாளிகையின் மேல் மாடத்திலிருந்து கயிறோட ஆசனம் ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்தது. அவன் வரவை எதிர்பார்த்து தயாராக இருந்தாங்க பணிப்பெண்கள். ராஜகுமாரன் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவங்க ஆசனத்தை மேலே தூக்கினாங்க. மாடியில் பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தோட பத்மாவதி காத்திருந்தா. ராஜகுமாரனை கண்ட உடனேயே எழுந்து வந்து அவனை வரவேற்றா. அவங்க இருவரும் கந்தர்வ விவாகம் செய்துக்கிட்டாங்க. தன் ஆசை கிணியானை அடைந்த ஆனந்தத்தில் ராஜகுமாரன் சில நாட்கள் உலகையே மறந்து அவளோடையே தங்கிட்டான். பிறகு ஒரு நாள் அவன் பத்மாவதி கிட்ட, அன்பே, மந்திரி குமாரனான என் நண்பனும் என்னோட வந்திருக்கான், உன் செவிலித்தாய் வீட்டில் அவனை விட்டுட்டு வந்திருக்கேன், அவனை போய் பார்த்துட்டு உடனே திரும்பிடுறேன்னு சொன்னான். அப்போ பத்மாவதி தன் காதலனை பார்த்து, உங்களை ஒரு விஷயம் கேட்கணும், நான் காட்டிய ஜாடைகளின் உட்பொருளை நீங்களாவே உணர்ந்துக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் நண்பர் தான் அவற்றின் புதிரை விடுவித்து விடை சொன்னாரான்னு கேட்டா. ஜாடைகளில் ஒன்றுமே எனக்கு விளங்கலை, மகா சாமர்த்தியசாலியான என் நண்பன் தான் அதையெல்லாம் தன் நுண்ணறிவால் கண்டெடுத்து சொன்னான்னு உண்மையை அவகிட்ட தெரிவிச்சிட்டான் ராஜகுமாரன். அப்படின்னா நீங்கள் இதை எங்கிட்ட முதல்லையே ஏன் சொல்லலை, அப்படி சொல்லாமல் பெருந்தவறு இழைச்சிட்டீங்க, அவர் உங்கள் நண்பருங்கிறதுனால எனக்கு சகோதரனாவார், மற்றவங்களை விட அவருக்கு நான் முதல்ல மரியாதை செலுத்தி உபசரிக்க வேண்டியது அவசியம்னு தன் காதலனை நோக்கி சொன்னா பத்மாவதி. அங்கிருந்து புறப்பட்ட ராஜகுமாரன் தன் நண்பனை அடைஞ்சான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாடைகளின் உட்பொருளை அறிந்து சொல்லியது புத்தி சரீரனே என்று பத்மாவதி கிட்ட தான் சொன்னதை தெரிவித்தான் ராஜகுமாரன். நண்பா, இது முறையில்லை, நல்லதும் இல்லைன்னு ராஜகுமாரனை கடிஞ்சிக்கிட்டான் மந்திரி குமாரன். மறுநாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்மாவதியின் வேலைக்காரி கையில் பட்சணம், பலகாரம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் வந்து மந்திரி குமாரனின் சௌக்கியத்தை விசாரிச்சுட்டு அதையெல்லாம் கொடுத்தா. ராஜகுமாரன் அதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்கள் வரவை எதிர்நோக்கி எஜமானி ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாம காத்திருக்கா, இன்றைய பொழுத தங்களுடன் விருந்துண்டு இன்பமாக கழிக்கச் சொன்னான்னு அந்தரங்கத்தாதி சொல்லிட்டு யாரும் பார்க்காம புறப்பட்டு போயிட்டா. உடனே மந்திரி குமாரன் தன் நண்பனை பார்த்து, ராஜகுமாரா, இதோ ஒரு வேடிக்கை, நீயே பாருன்னு சொல்லிக்கிட்டே பலகாரத்தில் ஒரு சிறு துண்டை எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு போட்டான், அதை தின்னதும் நாய் அந்த இடத்திலேயே விழுந்து தன் உயிரை விட்டது, இதை கண்ட ராஜகுமாரன் திகச்சு போயிட்டான், இது எதனால், என்ன விஷயம்னு அவன் பிரமிப்போடு கேட்டான். உண்மை என்னன்னா என் மதிநுட்பத்தை அவ புரிஞ்சுக்கிட்டா, ஆகவே ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அவ என்னை கொன்னுடணும்னு இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கா, என்னை எதுக்காக அவ கொல்ல விரும்பினாங்கிறதையும் கேளு, அவளுக்கு உன் மேலே பூரண ஆசை, நான் உயிரோடு இருக்கும் வர என்னுடைய தோழமை கொண்ட நீ அவ மேலே பூரண ஆசை கொண்டு அன்போடு இருக்க மாட்டேன்னு அவ நினைக்கிறா, மேலும் என் வார்த்தையை கேட்டு அவளை துறந்து ஊர் திரும்பிடுவியோன்ற பயம், இதுதான் காரணம், அவ மேலே கோவிச்சுக்க வேண்டியதில்லை,
அதுக்கு பதிலாக அவளை இங்கேருந்து நாம் அழைச்சிட்டு போயிடணும். தன் உற்றார் உறவினர்களை துறந்து அவ வெளியேற நான் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன்னு சொன்னா புத்திசரீரன். நண்பா, உனக்கு புத்திசரீரன்னு பெயரிட்டது மிகவும் பொருந்தும். அறிவின் ஆதாரமே நீன்னு புகழ்ந்தான் வஜ்ரமகுடன். இந்த சமயம் வெளியில் ஐயோ, ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிடுச்சேன்னு குரல் கேட்டது. அதை கேட்ட மந்திரிகுமாரன் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சான். உடனே அவன் தன் நண்பனை பார்த்து பின்வருமாறு சொன்னான். நண்பா, இன்று இரவு நீ திரும்ப பத்மாவதியின் மாளிகைக்கு போ. அவளோட குதூகலமாக இருக்கும்போது அவளுக்கு நல்ல போதையூட்டி அவளை மதிமயங்க செய்துவிடு. தன் நிலைமை மறந்து பிணம் போல படுக்கையில் படுத்து தூங்கும்போது அவள் நகைகளை களைந்து இடையில நகங்களினால சூலாயுதத்தின் முக்குறிகளைப் போல கீறல் அடையாளம் செய்துட்டு வந்துடு. அதுக்கு மேலே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் மந்திரிகுமாரன். அவ்விதமே வஜ்ரமகுடனும் தன் காதலியான பத்மாவதிக்கு போதையூட்டி அவ மயங்கி கிடக்கையில் கூரிய முனைகளை உடைய நகங்களினால சூலாயுதத்தின் முக்குறிகளைப் போல அடையாளம் செய்துட்டு நகைகளுடன் வந்து சேர்ந்தான். மந்திரிகுமாரனும் அதை கண்டு உவகையடைஞ்சான். மறுநாள் காலையில் மந்திரிகுமாரன் அந்த ஊர் மயானத்தை அடைஞ்சு ஒரு தபசி போல வேஷம் போட்டுக்கிட்டான். ராஜகுமாரனை சீடனாக வேடம் தரிக்க சொல்லி பத்மாவதியின் நகைகளில் முத்துமாலையை எடுத்துக்கிட்டான். நண்பா, இதை கடத்தெருவுக்கு கொண்டு போய் விலை கூறு. பலரும் காணும்படியாக அதை கையில் பிடிச்சிக்கிட்டு போ. இருந்தாலும் யாரும் வாங்க முடியாதபடி அதிகமாக விலைய சொல்லு. காவலாளிகள் யாராவது உன்னை பிடிச்சு விசாரிச்சா பணிவா இதை விற்க சொல்லி என் குருநாதர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லு. வேறு எதுவும் சொல்லாதன்னு சொல்லி அனுப்பினான். வஜ்ரமகுடனும் அவ்விதமே மாலையை கையில் ஏந்தி கடை தெருவுக்கு போய் அதை விலை கூறினான். அதை கண்ட காவலாளிகள் அவனை ஒரு திருடன்னு நினச்சி பிடிச்சுக்கிட்டாங்க. முதல் நாள் இரவு தந்த சிற்பி வீட்டில் நகைகள் திருட்டு போயிட்ட விஷயம் அவங்களுக்கும் தெரியும். ராஜகுமாரனை அவங்க நகர கொத்தவாளிடம் அழைத்து போனாங்க. பெரியவரே, இந்நகரத்து தந்த சிற்பியின் மகளுக்கு சொந்தமான இம்மாலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு கேட்டான். ராஜகுமாரன் தன் நண்பன் தெரிவித்தபடி என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி சொன்னாரு. மற்ற விவரங்கள் அவரை கேட்டாதான் தெரியும்னு சொன்னான். கொத்தவால் மயானத்துக்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த மந்திரிகுமாரனை அணுகி முத்துமாலை கிடைத்த விவரத்தை கேட்டான். மந்திரிகுமாரன் மிகுந்த சாமர்த்தியமா கொத்தவாலை தனியாக அழைச்சிட்டு போய் பின்வருமாறு சொன்னான். நான் ஒரு தபசி, எந்த இடத்துலையும் நிரந்தரமாக வசிப்பவன் இல்லை. தற்செயலாக நேற்று இவ்விடம் வந்தேன். இரவு நேரம் இம்மயானத்தில் தங்கி இருக்கையில் நடுநிசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது. அவங்களில் ஒருத்தி ராஜகுமாரனின் உடலை தாங்கி வந்தா. அவ அந்த உடலை கிழிச்சு இதய கமலத்தை வெளிப்படுத்தி பைரவனுக்கு நிவேதிச்சா. அவ மோகன வித்தையில் வல்லவ. நன்றா மதுபானம் செய்து போதையேறி தன் வசம் இழந்து இருந்தா. ஒருபுறம் தனியே அமர்ந்திருந்த எங்கிட்ட நெருங்கி முகத்தை கோணி என் ஜபமாலையை பிடுங்க முயற்சி செய்தா. அவ எங்கிட்ட வந்து அத்துமீறி வம்பு பண்ணியதால எனக்கு கோபம் வந்தது. என் மந்திர சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவ இடைப்புறம் சூடு போட்டு துரத்தினேன். அப்போ அவ கழுத்திலிருந்த இந்த முத்துமாலையை பிடுங்கிக்கிட்டேன். தபசிக்கு முத்துமாலை எதுக்கு? ஆகவே தான் அதை வித்துட்டு வான்னு அனுப்பினேன். இதை கேட்ட கொத்தவால் அரசர்கிட்ட போய் தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான். செய்தியை கேட்ட மன்னனும் துறவி சொல்லியபடி பத்மாவதியின் இடையில் சூலாயுதத்தின் அடையாளம் இருக்குதான்னு பார்க்க நம்பிக்கையான கிழவி ஒருத்தியை அனுப்பினான். அவ திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரியுதுங்கிறத தெரிவித்தா. உடனே அந்த அரசன் பத்மாவதி ஒரு மோகினி பிசாசுன்னும் அவளே தன் குழந்தையை கொன்றவள்னும் தீர்மானித்து முடிவு கட்டிட்டான். அதனால் அவனே நேரில் போய் தவசி வேடம் பூண்டிருக்கும் மந்திரிகுமாரனை பார்த்து பத்மாவதிக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்னு கேட்டான். அவனுடைய ஆலோசனைப்படியே அரசன் பத்மாவதியை ஊரை விட்டு துரத்திடணும்னு தீர்ப்பு சொன்னான். அவளோட பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்தும் அழுதும் அரசன் கேட்கலை. ராஜ சேவகர்கள் பத்மாவதியை காட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஆடை ஆபரணங்களை உருவிக்கிட்டு நடுக்காட்டில் விட்டுட்டு திரும்பினாங்க. இவ்விதம் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் நடுக்காட்டில் துரத்தி அடிக்கப்பட்ட பத்மாவதி தன் உயிரை மாய்த்துக்கலை. இவ்வளவும் மந்திரிகுமாரன் செய்த சூதுன்னு அவன் நம்பினான்.
அதேபோல அன்று மாலை ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் தங்களுடைய வேடத்தை களைந்து குதிரை ஏறி அவ இருந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க தன் தலைவிதியை நினைச்சு நொந்து அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்த பத்மாவதியை அவங்க தேத்தி அவளையும் தங்களோட அழைச்சிக்கிட்டு ஊர் திரும்பினாங்க. அங்க அவ ராஜகுமாரனோட சந்தோஷமா காலம் கழிச்சா. ஆயினும் தந்த சிற்பியோ தன் மகளை காட்டு மிருகங்கள் கொன்று தின்றுடுச்சுன்னு நினைச்சு மனம் முடைஞ்சு சிறிது காலத்துல இறந்து போனான். கணவன் இறந்த துக்கத்தால அவன் மனைவியும் கணவனை பின்தொடர்ந்து இறந்து போனான். இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மன்னனை பார்த்து, இந்த கதையில எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைக்கணும். தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன், மந்திரிகுமாரன், பத்மாவதி இம்மூவரில் யாரை சாரும்? அறிவாளிகளுக்குள் சிறந்தவனான நீ எனக்கு இதை எடுத்து சொல்லணும். அரசே, தெரிந்து கொண்டும் உண்மையை நீ எனக்கு எடுத்துரைக்கலன்னா உன் தலை 100 சுக்களா உடைஞ்சு போயிடும்னு சொல்லிச்சு. வேதாளம் இப்படி கேட்டதும் அரசனுக்கு உண்மை விளங்கிடுச்சு. ஆகவே அவன் சிறிதும் பயப்படாம, மந்திர வித்தையில வல்ல வேதாளமே, இதுல என்ன சிக்கல் இருக்குது? நீ குறிப்பிட்ட மூவரையும் அந்த பாவம் சேராது, அந்த பழி முழுவதும் கர்ணோத்பல அரசனையே சாரும்னு சொன்னான். எப்படி? அரசன் என்ன செஞ்சான்? அந்த மூவரால தானே தந்த சிற்பியின் உயிர் மாய்ந்தது. அன்னங்கள் அரிசியை சாப்பிட்டா அந்த குற்றம் காகத்தை சாருமான்னு கேட்டது வேதாளம். உண்மையில மூவர் மீதும் பழி இல்லை. மந்திரிகுமாரன் தன் எஜமானன் நன்மையை உத்தேசிச்சே நடந்துக்கிட்டான். ராஜகுமாரனும் பத்மாவதியும் காமன் கணையால தாக்குண்டு அதனால பாதிக்கப்பட்டவர்களா, தாங்கள் செய்வதென்னங்கிறத அறியாம நடந்துக்கிட்டாங்க. தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனா கர்ணோத்பல அரசனும் ராஜ தர்மத்தை சரியா உணராம, வழக்க தீர விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சிக்காம, அரசனுக்குரிய அறிவு இல்லாம தவறா முடிவு கட்டி தீர்ப்பு சொன்னதால தான் அவ்விருவரும் உயிரிழக்க நேர்ந்தது. அந்த பழி அவனையே சாரும்னு விளக்கி சொன்னான் விக்ரமாதித்த மன்னன். இவ்விதம் அரசன் தன் மௌனத்தை கலைச்சு புதிருக்கு சரியான விடை கொடுத்ததை கேட்டு அவன் தோளில் இருந்த வேதாளம் மன்னனின் பொறுமையை சோதிக்க நினைச்சு உடனே கட்டவிழ்த்துக்கிட்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்தில் போய் ஏறிக்குச்சு. மன்னனும் விடாமுயற்சியோட வேதாளத்தை மறுபடியும் பிடிச்சு கொண்டு வர முருங்கை மரத்தை அடைஞ்சான். வேதாளம் சொல்லிய இரண்டாவது புதிர்கதையுடன் நான் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.